பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 டே 16 விமர்சனம். வணக்கம், நான் மாலதி. வெல்கம் டு ஹோம் ஸ்டுடியோ. இன்றைக்கி எபிசோட் ஆரம்பிக்கும் போதே மூணு பேர், பிரியங்கா, அபிஷேக், அநிரு பேசிகிட்டு இருக்காங்கங்க. அவங்க யாரை பற்றி பேச போகிறாங்க? ஆப்வியஸ்லி மற்றவங்களை பற்றி தான். அண்ட் இந்த இடத்துல வந்து அபிஷேக் ஒரு பேச்சு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இமான நினச்சி தான் ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுறது, அவங்க இல்லாத டைமில் தப்பாக பேசுறதுன்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு. அபிஷேக், நாங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கோம், அந்த வேலையை கனகச்சிதமாக நீங்கள் தான் செய்கிறீங்க. அந்த அவார்டு வேறு யாருக்கும் போகாதுங்க, உங்களுக்கு தான் வந்து சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரியங்கா வந்து இசையை பற்றி சொல்கிறாங்க. லைக், அவங்களுடைய வறுமையை வந்து ஒரு காரணமாக வச்சு மற்றவங்க கிட்ட வந்து அனுதாபம் தேடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஏய் சின்னம்மச்சா உங்களை ஊருக்குள்ளே ஏசுறாங்க அப்படின்ற ஒரு சாங்கோட தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் யார் ஏசுறாங்கன்றது பிக் பாஸ் சொல்கிறாரு தெரியல, அபிஷேக்கையா இல்லை இமானையா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கான்வர்சேஷன், இமான அண்ணாச்சி, ராஜு, நீருப்பு இவங்கெல்லாம் உட்காந்து சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ணாச்சிக்கு வந்து ராஜு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு, என்னென்னா நல்ல பயங்கரமாக அழணும், வாய் விட்டு அழணும், அதே நேரத்தில் சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அதையும் விமான நினச்சி ரொம்ப ஜாலியாக பண்ணி முடித்தார், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வாரத்துக்கான லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்து இப்போ ஒரு அருங்காட்சியமாக ஆக போகுது. அண்ட் 5 காயின்ஸ் வச்சுருப்பாங்க, 5 பூதங்களை இண்டிகேட் பண்ணக்கூடிய 5 காயின்ஸ் ஒவ்வொரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க. இதை யார் எடுக்கிறாங்களோ பிக் பாஸ் கிட்ட உடனே அதை காட்டணும், கேமராவில் போயிட்டு இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டணும். அப்படி காட்டும்போது, இன்கேஸ் இவங்க இந்த வாரத்தில் எலிமினேஷன் நாமினேஷனில் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க அதிலேருந்து ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஸோ எலிமினேஷன் நாமினேஷனில் இருக்க மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க அந்த இதில் கிடையாது, ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லை அவங்க கூட இருக்க கோ கண்டஸ்டன்ட் யாருக்காவது அவங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை காமிச்சா அவங்களும் வந்து நாமினேஷன்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இதுதான் இந்த டாஸ்க். இன்னொன்று என்னென்னா, அவங்க எடுக்கும்போது, நீங்கள் அந்த பர்டிகுலர் காயினை எடுக்கும்போது உங்களை யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பாதாள சிறைக்கு செல்லணும் அப்படின்றது தான் டாஸ்கில் சொல்லியிருந்தார் பிக் பாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் வந்து இது ஆக்சுவலி இண்டிவிஜுவல் கேம் தான், ஆனால் நம்ம மக்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணாங்க, இதை ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டு பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் இதை வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணினா தான் அதை ஸ்மூத்தாக பண்ண முடியும், இல்லைனா ஒருத்தர் எடுக்கும்போது இன்னொருத்தர் சத்தம் போடுவாங்க. அதனால் வந்து அவங்கவுங்க வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய தடவை வந்து பாவனி அண்ட் வருண் இவங்கெல்லாம் வந்து நிறைய காயின்ஸ் எடுத்தாங்க. முக்கியமாக வந்து பிரியங்கா, அபிஷேக் இவங்கெல்லாம் கூட நிறைய தடவை எடுத்தாங்க. இமான நினச்சி பார்த்தீங்கன்னா, பாவனிக்கும் இசைவாணிக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நீங்கள் எடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை நான் எதாவது ஹெல்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதில் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இசைவாணியும் பாவனியும் நாமினேட் பண்ணதே வந்து அண்ணாச்சி தான், அப்புறம் எப்படி வந்து அவர் இந்த டாஸ்க்குக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றது புரியல. அதுக்கப்புறம் நம்ம ராஜுவும் பார்த்தீங்கன்னா, வருண் அண்ட் அக்ஷரா கூட ஒரு இது ஒரு டீமில் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணி, அவர் எங்கேயுமே பார்த்திங்கன்னா ராஜு டைரெக்டாக போய் அந்த காயினை எடுக்கிறதோ எதுக்குமே வந்து முயற்சி பண்ணலை. அதே நேரத்தில் கொஞ்சம் மறைக்கிறதுக்கோ, இல்லை இன்னொரு டீமில் நடந்ததை இன்னொரு டீமில் போய் சொல்லாமல் இருந்ததோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணினார். நான் இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்றது கூடவோ எங்கேயுமே அவர் காமிச்சிக்கலை. பட் டைரெக்டாக போய் அடாவடியாக உள்ளே இறங்கியும் அவர் எடுக்கலை. பட் வருண் வந்து நிறையா எடுத்தார். முக்கியமாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, ஐக்கி பெரி தான் ஃபஸ்ட்டு வந்து அதை எடுத்தது. அவங்க கொண்டு போய் ஒரு வாஷ்ரூமில் வைக்கிறாங்க, நான் அதை போய் வந்து வருண் எடுத்து அக்ஷராக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணினார். அதுக்கப்புறம் வந்து அக்ஷராவும் தனியாக வந்து ஒருத்தங்க வச்சு தான் எடுக்கிறாங்க. பாவினி வந்து நல்லா ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணாங்க. பட் என்னென்னா வந்து அவங்க 2-3 எடுத்தாலுமே அதை லூஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக ஒன்று எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அபிநய் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாவினிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்தாருங்க. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா, அபிநயும் பாவினியும் சேர்ந்து ஒரு 2 அந்த டிஸ்க், அந்த காயின் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருந்தாங்க. அதை வந்து நிருப் கண்டுபிடிச்சிட்டு ஒரு மிட் நைட்டில் போய் நிருப் அதை எடுக்கிறாரு. அந்த டைமில் டக்குன்னு அபிநய் வந்து நிருப் எடுக்கிறத பார்த்ததுனால அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன பண்ணிட்டாரு, நிருப் வந்து பாதாள சிறைக்கு போக வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒத்துக்கலை, ஆர்கியூ பண்ணாங்க, பிரியங்கா அண்ட் டீம் வந்து ஆர்கியூ பண்ணாங்க. அப்புறமா பிக் பாஸ் வந்து ஒரு லெட்டர் அனுப்பி நிருப் வந்து எடுக்கும்போது பார்க்கப்பட்டார், அதனால் அவர் பாதாள சிறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அபிஷேக் அண்ட் பிரியங்காவுடைய விளையாட்டு
பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்காக விளையாடுறாங்கங்க. என்னென்னா அபிஷேக்கும் வந்து நாமினேஷனில் இருக்காரு அண்ட் பிரியங்காவும் நாமினேஷனில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் காயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பட் இதில் என்ன அப்படின்னா, அபிஷேக் வந்து தாமரைக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாரு, நான் எனக்கு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா நான் உனக்கு கொடுத்துட்றேன், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரியங்காவும் வந்து தாமரைக்கு தான் அதை கொடுத்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நடுவில் வந்து அண்ணாச்சி கூட கேட்குறாரு, தாமரைக்கே எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, தாமரைக்கு கொடுக்க நிறைய பேர் அப்போது இருக்காங்க அப்படின்னும் போது ஏன் சின்ன பொண்ணுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பிரியங்கிட்ட கேட்கும்போது பிரியங்கா வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க, நான் தான் வந்து அவங்களை நாமினேட் பண்ணேன், ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா அபிஷேக் அண்ட் தாமரையுடைய ஒரு எமோஷ்னலான ஒரு சீன் ஒன்று நடக்குதுங்க. நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் தாமரை அவங்க காலெலாம் விழுந்து கேட்குறாங்க, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. நீ காலில் விடுறதுக்கு நீ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதை ஏதாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியனாக இருந்தது. சின்ன பொண்ணும் சரி தாமரையும் சரி அதை எடுக்கிறதுக்கான எந்த முயற்சியிலையுமே இறங்காத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்ஃபேக்ட் மது பார்த்தீங்கன்னா இந்த வார நாமினேஷன்லே கிடையாது, பட் இருந்தாலும் அவங்களுடைய அந்த எஃபர்ட் இருக்குல்ல அந்த கேமில் வந்து அவங்க இறங்கி செய்கிற விஷயம் வந்து நல்லா இருந்தது. அவங்க இன்ஃபேக்ட் வந்து ஒரு காயினை கூட எடுத்தாங்க, பிரியங்காவுக்கு கொடுக்குறதா அண்ட் இசைக்கு கொடுக்குறதா ரெண்டு பேருமே கேட்டிருந்துருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி அபிநயக்கிட்ட ஃபீல் பண்ணாங்க, நான் ஏன் இப்போ எடுத்தேன்னு தெரியல, நான் எங்கேயாவது போட்டுடலாமான்னு பார்க்குறேன், லெட் தம் டேக் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. கடைசியாக வந்து அவங்க பிரியங்காவுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல், இசைக்கு கொடுக்கல. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இசை சின்ன பொண்ணு அண்டு தாமரை இவங்க எல்லாருமே இன்னொருத்தவங்க சப்போர்ட்டை எதிர்பார்த்து அவங்க எடுத்து கொடுத்தா நம்ம வச்சுக்கலான்ற ஒரு நோக்கத்திலே இருந்த மாதிரி தெரிஞ்சது. அவங்க எங்கேயும் இறங்கி செஞ்ச மாதிரி தெரியல. பட் ஃபைனலாக ஒரு வெளியில் இருக்கிற ஒரு காயின், ஒரே ஒரு காயின் மிச்சம் இருக்கு இல்லையா, அதில் வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அப்போவும் தாமரை செல்வி கிட்டே வந்து இவங்க கேட்குறாங்க, இசை கேட்குறாங்க, நம்ம மூணு பேருக்குமே தேவை, மூணு பேரே உட்காந்துருந்தால் யார் எடுக்கிறது அப்படின்னும் போது தாமரை சொல்கிறாங்க, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாத, விளையாடி எடு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ராஜு வந்து ஒரு பாயிண்ட்டை சொன்னாருங்க தாமரைக்கிட்ட, நீ வந்து ரொம்ப வசதியான குடும்பமோ இல்லை நல்ல செட்டில்டான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நீ வரல, நீ கஷ்டப்படுற ஒரு பெண் அப்படின்றனால உனக்கு வந்து எல்லாரும் கொடுக்குறேன் உனக்கு எடுத்து கொடுக்குறோன்ற மாதிரி எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிச்சு வெளியில் அவங்க வந்து அவங்களுக்கான சப்போர்ட்டை தேடிக்கிறது, இன்னொன்று உனக்கு நான் கொடுக்குறேன் உனக்கு நான் கொடுக்குறேன்னு நாலு பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லும்போது நீ சொல்லிடாத, நான் உனக்கு தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீயும் கத்த மாட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேன், ஸோ அவங்க அதை ஈஸியாக எடுத்து கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆங்கிள்லேயுமே சொன்னார். விச் இஸ் எது வேணாலும் நடக்கலாம், ஏன்னா அபிஷேக் வந்து எப்படி எப்படி மாறுவாருன்னு நமக்கு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் பிரியங்கா கூட சம்டைம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. லெட்ஸி அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களா, தாமரைக்கு வந்து எல்லாரும் எடுத்து கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்களா என்னன்றதை பார்ப்போம். அண்ட் இன்னொன்று பார்க்கணுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பாவினியுடைய விளையாட்டு. அவங்க வந்து என்ன தான் வந்து பார்க்கும்போது எப்போவுமே அழுதுட்டு ரொம்ப அப்படி டல் நல்லா இருக்க மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு கேமில் வந்து சூப்பராக அங்கேயும் இங்கேயும் அவங்க தேடி ஒன்று ஒன்று சர்ச் பண்ணி எடுத்தது. இன்ஃபேக்ட் வந்து அக்ஷரா வந்து ஸ்டோர் ரூமில் ஒழிச்சு வச்சுருப்பாங்க, இவங்க வந்து பேட்டரி ஃபில் பண்ணுற மாதிரி போய் உள்ளே போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பட் அக்ஷராவும் கண்டுபிடிச்சிருவாங்க பாவனி தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வருண் வந்து, ஏன்னா அக்ஷராவுக்கு வருண் ஹெல்ப் பண்ணுறாரு இல்லையா, வருண் வந்து நீ எடுத்தேன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஒய்யோ காணுமா அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணினது, ஏதோ ஒரு காயினை காணுமா, அப்போ எந்த தான் காணாமல் போயிடுச்சா, எந்தையும் நான் தேடணுமா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணாங்க, விச் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாவினி வந்து ஒரு காயின் எடுக்கிறாங்க, அதை வந்து ஸ்ருதிகிட்ட வந்து அவங்க அப்படியே மாற்றி கொடுக்குறாங்க. பாவினி எடுக்கும்போது இவர் தலைவர் இருக்கார் சிபி, அவர் பார்க்குறாரு, பட் அப்போ ஒன்றும் அவர் ரியாக்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து அது ஸ்ருதிக்கு வந்து கைமாறும்போது எல்லோரும் வந்து யாருமே ஆக்சுவலி நம்ம பார்த்த வரைக்கும் யாரும் வந்து கொடுக்கறத பார்க்கல. ஆனால் ஒரு அசம்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் எடுக்கும்போது காயினை யாருமே பார்க்கல அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். பட் இதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும், ஏன்னா அதோட வந்து எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே ப்ரொமோவில் வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்தது சிபிக்கும் அபிஷேக்கும், அதை வந்து இன்னைக்கு காட்டலை, அது நாளைக்கு காட்டுவாங்களா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஏன்னா சம்டைம்ஸ் ப்ரொமோவில் வரதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு இல்லையா. ஸோ எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட அகெயின் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அகெயின், பாய் பாய்.